நீ சினிமா நடிக்கிறவங்க எப்படி ஆசைப்பட்ட? உதயம் படம் அதை பார்த்துட்டு எல்லாருமே நான் நாகார்ஜுனா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நான் உடனே சரி நாகார்ஜுனா மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா நாகார்ஜுனா படத்தை நடிக்கும் போது நம்ம நடிச்சா என்ன? நெப்போலியனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அது ரெக்கமெண்டேஷன் சொன்னார்ன்றதுக்காக சரி இருந்துட்டாங்க. ஆனால் நமக்கு அநேகமாக படத்தில் வாய்ப்பு இருக்காது போல இருக்கு அப்படின்னு நெப்போலியன் ஒரு மாதம் கழிச்சு அப்படி நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. கண்ணாடியில் வந்து என் இதை பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. சார் ஆக்சுவலாக நம்ம ஏஜ் 29 வயசு, கிட்டத்தட்ட பார்த்தா 60 வயசுக்கு மேலே கூடிய ஒரு கிழமரோட கொண்டு போய் நமக்கு போட்டு விட்டு நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு முதப்படுமே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சேன். வரலட்சுமே யாருடா தடுத்து நிறுத்த முடியும், இதுதான் பாரதிராஜா எழுதின லைன். நெப்போலியனுக்கு ஒரு அருமையான வார்த்தைகளோடு நெப்போலியனுடைய கலைப்பயணத்தை பாரதிராஜா ஆரம்பிச்சு வச்சார். சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் பிஸியாக போகிறது நீயும் சுகன்யாவும் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோ. கிராமத்து சினிமா நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது திரைப்பட நடிகர் நெப்போலியனை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெப்போலியன் வந்து புதுநல புது நாட்டுப்படத்தில் அறிமுகமாகி நல்ல பேர் வாங்கினார்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருவள நல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தான் அவருடைய சொந்த ஊர். அவங்களுடைய தாய் மாமா கே என் நேரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே என் நேரு வந்து அவருடைய மாமா. நெப்போலியன் திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட். அது முடித்த பிறகு காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்காரு, பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே நேரு அப்போ வந்து அமைச்சராக இருந்ததுனால நேரு கூட வந்து அவருக்கு உதவியாளராக கூட இருந்தார். கூட இருந்துகிட்டு இருக்கும்போது நெப்போலியன் வந்து திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆசை. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கராக இருந்த அவர் வந்து இவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து, நீங்கள் போய் பாரதிராஜாவை போய் பாருங்கள், பாரதிராஜா வந்து என்னுடைய நண்பர் தான், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவர் தெரிஞ்சவர், இவருக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த எழுதி கொடுத்த பிறகு அந்த கடிதத்தோடு போய் நெப்போலியன் பாரதிராஜாவை போய் பார்த்துருக்காரு. நெப்போலியனுடைய பேர் குமரேசன், உண்மையான பேர். போய் பார்த்த உடனே பாரதிராஜா இயற்கையாக வழக்கமாக கேட்பாங்கள்ல, அதெல்லாம் ரைட்டு, நீ எப்படியா சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியா? அப்போ நெப்போலியன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், உயரமாக ஆள் கொஞ்சம் உயரமாக இருப்பார், கிராமத்து லுக்கு இருக்கும் அப்படியே அந்த லுக்கோடு இருப்பார். அவர்கிட்ட வந்து நீ சினிமாவில் நடிக்கணும்னு எப்படியா ஆசைப்பட்ட, எதுக்காக அப்படின்னு. இல்லை இளமே உதயம் படம், உதயம்னு ஒரு படம் வந்து தெலுங்கு டப்பிங் படம் ஓடிச்சு, நாகார்ஜுனா இப்போ படம், அதை பார்த்துட்டு எல்லாருமே நான் நாகார்ஜுனா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நான் உடனே சரி நாகார்ஜுனா மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னா நாகார்ஜுனா படத்தை நடிக்கும்போது நம்ம நடித்தா என்ன அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னு. அப்புறம் பாரதிராஜா இது நெப்போலியன் என்கிட்ட சொன்ன விஷயம், பாரதிராஜா அப்படியே கிண்டலாக வந்து அப்படியா அவங்க நாகார்ஜுனா மாதிரி நீ இருக்குது அப்படின்னு சினிமா நடிக்கணும் ஆசைப்பட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் நீ ஜவஹர்லால் நேரு மாதிரி இருக்கேன்னு சொல்கிறேன், உடனே நீ ஜவஹர்லால் நேரு ஆயிருவியா? நீ மகாத்மா காந்தி மாதிரி இருக்கேன்னு நான் சொல்கிறேன், உடனே நீ மகாத்மா காந்தி ஆயிருவியா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அது பிறகு இவருடைய ஃபோட்டோ இதை வாங்கியிருக்காரு. அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோக்கு பின்னாடி அட்ரஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்படியே வருவாங்க. இவரையும் எழுதி கொடுத்து பேசாமல் வந்துட்டார். வந்த பிறகு இப்போ பாரதிராஜா சார் படம் வந்து ஷூட்டிங் இப்போ கிளம்பி அவுட்டோர் போகிறாங்க, அவுட்டோர் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற டைமில் நெப்போலியன் அதோட ஒரு மாதம் காத்து கிடந்திருக்காரு. அப்போ போகிற அன்னைக்கு நெப்போலியனை வந்து கிளம்பி அனைமா அந்த படத்தினோட படப்பிடிப்பு தேனியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், புதுநல புதுநாத்து. நெப்போலியனை தேனிக்கு கிளம்பி வர சொல்லிட்டாங்க, வர சொல்லியாச்சு. நெப்போலியன் வந்து அப்படியே கிளம்பி அங்கே போயிட்டார். போய் அந்த படத்தினோட படப்பிடிப்பு ஒரு மாதம் நடந்திருக்கு. அதில் நிறைய புதுமுகங்கள், சுகன்யா வந்து கதாநாயகி அறிமுகம், பிறகு ராதாவுடைய தம்பி ராமர்ஜுன் அதில் அறிமுகம், பிறகு ராகுல் புதுநல புதுநாத்து ராகுல்னா பின்னாடி சொல்கிறாங்களே அந்த ராகுல் அதில் அறிமுகம் வந்து, பிறகு ருத்ரான்னு சொல்ல ஒரு பொண்ணு அதில் அறிமுகம், இப்போ எல்லாமே அறிமுகம் அதில், நெப்போலியனும் அறிமுகம், எல்லாமே புதுமுகம் தான், ஆல் நியூ ஃபேஸஸ். அப்போ அது பண்ணும்போது அதில் இளவரசு பொன்வண்ணன் இவங்கெல்லாம் கூட நடிச்சிருப்பாங்க. அது அப்போ வரும்போது 30 நாள் படப்பிடிப்பு, நெப்போலியன் வந்து அந்த தங்கியிருக்க இடத்துலேருந்து டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, அப்படியே அங்கே அப்படியே சாப்பிட்றது, சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே தங்கியிருக்க இடத்துக்கு வந்துடுறது, இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நெப்போலியனை ஒரு மாதமாக நெப்போலியனுடைய சீன் எதுவுமே வரல. நெப்போலியனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஏதோ வந்து ஸ்பீக்கர் வந்து சபாநாயகர் ஏதோ லெட்டர் கொடுத்ததுனால அந்த துணை சபாநாயகர் நினைக்கிறேன் அவர் விபி துரைசாமி, அவர் கொடுத்த லெட்டர் நினைக்கிறேன். அப்போ அதை வச்சு நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் சொன்னார்ன்றதுக்காக சரி இருந்துட்டாங்க.
ஆனால் நமக்கு அநேகமாக படத்தில் வாய்ப்பு இருக்காது போல இருக்குது அப்படின்னு நெப்போலியன் ஒரு மாதம் கழித்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு மாதம் கழித்து நெப்போலியனுக்கு வந்து பாரதி ராஜா சொல்லியிருக்காரு, இவனுக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு. அப்போ நெப்போலியனுடைய வயசு 29 வயசு. நெப்போலியனுக்கு ஒரு வயசான ரோல், புதுநல் புதுநாத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில், அதில் வந்து அப்படி ஒரு ஏஜ் ரோலாக தான் நெப்போலியன் நடிச்சிருப்பார் வயசான ரோலில். அந்த ரோலில் நெப்போலியன் வந்து வயசான ரோலில் நெப்போலியனுக்கு அந்த நரமுடி இதெல்லாம் வச்சு என்ன பேக்கப் போடுமே. நெப்போலியன் சொன்னார், அந்த கண்ணாடியில் வந்து என் இதை பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு சுரா. ஆக்சுவலாக நம்ம ஏஜ் 29 வயசு, கிட்டத்தட்ட பார்த்தா 60 வயசுக்கு மேலே கூடிய ஒரு கிழமை ரோலை கொண்டு போய் நமக்கு போட்டு விட்டு நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு முதப்படமே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன், எனக்கு உண்மையாகவே கண்ணீர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். பிறகு மறுநாள் வேறு கூட்டு போயிட்டாங்க, சினிமா அனுபவம் எதுவுமே கிடையாது, அதுக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸோ அது எப்படி வசனம் பேசணும் அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பிறகு போய் அந்த பர்டிகுலர் சீன் நெப்போலியன் வச்சு அந்த படத்தில் வந்து நெப்போலியன் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அப்படி புளி மரத்தில் வந்து அப்படியே தூக்கில் தூங்குற மாதிரி இருக்கும் ஒரு சீன் இருக்கும், அப்படி ஒரு காட்சி அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்காக பிளான் போட்டு நெப்போலியன் வந்து புளி மரத்தில் தொங்க விட்டுன்ற மாதிரி ஒரு இதை பண்ணிச்சு, அந்த சீன் எடுத்துன்ற மாதிரி ஐடியா பண்ணி பாரதி ராஜா வந்து இதுதான் இப்போ என்னோட. அப்போ அறிவுமதி கவிஞர் அறிவுமதி இருக்கா, அறிவுமதி வந்து பாரதி ராஜாவோட உதவியாளர், அறிவுமதிக்கிட்ட கூப்பிட்டு இப்போ என்னடா சீன் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னோடனே இது மாதிரி நெப்போலியன் வந்து அந்த புது தூக்கில் தொங்குற இடம் ஒன்றும் வேண்டாம், அவன் இதுவரை சினிமாவில் நடித்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான், ஃபஸ்ட் டைமு முத முதல்ல வந்திருக்கிறப்போ முத சீன் வந்து தூக்கில் தொங்குற மாதிரி எடுக்கிறது சென்டிமெண்டலாக அது சரிப்பட்டு வராது, அது வேண்டாம் அது பிறகு எடுத்துக்கலாம், நான் இப்போ ஒரு வசனம் சொல்கிறேன் அது எழுது, அதான் இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா ரொம்ப கிரேட், அவர் எழுதின லைன் படத்தில் ரொம்ப அருமையாக வரும். இன்றைக்கி உங்கள் படம் பார்க்கும்போது என்ன, இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் அந்த அந்த வசனம் அப்படி நெப்போலியனோட எப்படி பேசிட்டு போகிறோம் அது அப்படியே மனசுக்குள்ளே வரும். வரலட்சுமியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும், நான் எப்போவுமே நல்லதை தான் சொல்லுவேன் நல்லதை தான் செய்வேன், இந்த ஜனங்க தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நெப்போலியன் அவருடைய ஸ்டைலில் பேசியிருப்பார். அது இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தது, வர்ற லட்சுமியை யாரிடா தடுத்து நிறுத்த முடியும், இதுதான் பாரதி ராஜா எழுதின லைன் நெப்போலியனுக்கு. ஒரு அருமையான வார்த்தைகளோடு நெப்போலியனுடைய கலைப்பயணத்தை பாரதி ராஜா ஆரம்பித்து வச்சார். நெப்போலியன் அதை பேசினார், பேசி எல்லாமே முடித்தார், அந்த படமெல்லாம் முடிஞ்சு. முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் என்னென்னா, படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, புதுநெல் புதுநாத்து இதெல்லாம் முடிஞ்சு பிறகு ப்ரெஸ் மீட் வந்தது, இப்போ எல்லோரும் அறிமுகப்படுத்தினார். நெப்போலியனுக்கு பேர் வந்து குமரேசன்ற பேர் வந்து நல்லா இல்லடா, சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வரும், பேர் வேணும், நீ ஏதாவது ஒரு டைட்டில் எழுதிட்டு வா, உன் பேர்கள் நிறையா எழுதிட்டு வா, அதில் ஏதாவது ஒரு பேரை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிம்போது நெப்போலியன் வந்து ஒரு 20 பேர்களை எழுதிட்டு போனார். அதில் ஒரு பேர் தான் ராகுல். அந்த ராகுல்ன்ற பேரை நெப்போலியனுக்கு பாரதி ராஜா சூட்டலை, அதை வந்து இப்போ அந்த கதாநாயகன் ராகுலுக்கு பாரதி ராஜா வச்சுட்டார், உன் பேர் இவங்களும் ராகுல்னு வச்சுக்கிறாங்க, நெப்போலியன் எழுதின பேர் அது. நெப்போலியனுக்கு உனக்கு நீ ஆள் கொஞ்சம் உயரமாக இருக்கடா, உனக்கு ஏற்றது மாதிரி ஒரு டைட்டில் வேணும், உனக்கு நான் ஒரு டைட்டில் சொல்கிறேன், நெப்போலியன் டைட்டில் எப்படிடா இருக்குது, இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா. இதில் என்ன பிரச்சனை, அந்த உண்மையான நெப்போலியன் இருக்கார்ல, மாவீரன் நெப்போலியன் இருக்கார்ல, வரலாற்றில் இடம்பெற்ற நெப்போலியன் இருக்கார்ல, அவர் வந்து ஷார்ட்டு, அவர் வந்து இவரளவுக்கு டால் ஃபிகர் கிடையாது, இருந்தாலும் அந்த பேர் கம்பீரமான பேர் நெப்போலியனுக்கு. நெப்போலியன்ற பேரை பாரதி ராஜா வச்சார் நடிகர் குமரேசனுக்கு வச்சு, அதில் வந்து நெப்போலியன் குமரேசன் நெப்போலியனாக ஆனார். அது என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் முடிஞ்சு பத்திரிகைக்காரங்களாம் அறிமுகப்படுத்தினாங்க, இதெல்லாம் ஆன பிறகு மவுண்ட் ரோட்டில் வந்து பேனர் வைக்கணும். இப்போ மவுண்ட் ரோட்டில் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, அரசாங்கம் அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் பெரிய பெரிய அளவில் பேனர் இருக்கும், அப்படியே ஆஜானு பாகவான்ற பெரிய பேனர்களாக இருக்கும், அப்படியே அண்ணாந்து பார்க்கணும், வெளியூர்லேருந்து வரவங்களாம் அப்படியே அண்ணாந்து பார்ப்பாங்க, இவ்வளோ பெரிய பேனர்களா, ஏன்னா வெளியூரில் அவ்வளோ பெரிய பேனர் இருக்காது, அவ்வளோ பெரிய இடம் இருக்காது, ஒரு மவுண்ட் ரோட் அண்ணா சலை மாதிரி இடத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஃபையர் தியேட்டருன்னு சொல்லுவாங்க, இப்போ இப்போ அந்த தியேட்டர் இல்லை, அந்த 1000 லைட்ஸ் ஏரியாவில் அந்த ஸ்கூல் பக்கத்தில் அந்த இடத்துல பேனர் வைக்க போகிறாங்க, புதுநெல் புதுநாத்து பேனர். அப்போ இரவு வேலைகளில் அப்போல்லாம் வந்து அப்படியே இப்போ இதில் வந்து வரைவாங்க, அப்படியே வந்து ஆர்ட்ஸ் அவங்க வந்து அரைஞ்சி துணியில் வந்து அப்படியே வரைஞ்சி அப்படியே கொண்டு வந்து அப்படியே இப்போ பெரிய லெவலில் கொண்டு போய் வந்து வைப்பாங்க அது. அப்போ நைட்டு அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்து அந்த பேனர் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நெப்போலியன் வந்து முதல் முறையாக சினிமாவில் முதல்ல நடிச்சிருக்காரு இல்லையா, அவருடைய படம் இதெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக அதை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது நைட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நெப்போலியன் ராத்திரி 12 மணிக்கு அப்படியே மவுண்ட் ரோட்டில் போய் அந்த பேனர் வைக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்துருக்காரு. அந்த அப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் வந்து நெப்போலியனுடைய உருவமே இல்லை, நெப்போலியன் உருவம் இல்லை, நெப்போலியனை தவிர அந்த படத்தில் இருக்க எல்லாருடைய உருவமும் இருக்குது. நெப்போலியனுக்கு அதில் ஷாக் ஆகிட்டாப்பில், ஏன்னா நம்ம படத்தில் வந்து ரன்னிங் ரோடு படம் ஃபுல்லாகவே வரோம், நம்ம உருவத்தையே காணமே, உருவத்தையே வரையிலையே பேனரில் அப்படின்னு. அந்த நேரத்தில் பாரதி ராஜாவும் வந்திருக்காரு, இந்த பேனர்லாம் வச்சுட்டாங்களா அப்படின்னு பார்க்குறக்காக வந்திருக்காரு. அப்போ நெப்போலியன் வந்து, சார் என்ன சார் இது, என் படம் இல்லையே சார், அப்படியா உன் படம் இல்லையா, எப்படி எப்படிடா உன் படம் எப்படி மிஸ் ஆச்சு, அது பாரதி ராஜா சொன்னது தான் வரைஞ்சிருப்பாங்க, ஆனால் பாரதி ராஜா அது எப்படி விட்டார் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, ஆனால் நெப்போலியனுடைய படம் இல்லை. பாரதி ராஜா வந்து ஒரு வேளை மறந்துருக்கலாம், கொடுக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை வேணும்னு கூட தவிர்த்துருக்கலாம், என்னன்னு தெரியல, பாரதி அதில் இல்லை, நெப்போலியன் உருவம் இல்லை. அது பிறகு பேனர் வச்சாச்சு, மறுநாள் அந்த படத்தினுடைய டப்பிங்
கார்டன் தியேட்டர்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் கார்டன் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து டப்பிங் நடக்குது. நெப்போலியன் சொந்த குரலில் அவரே பேசணும். அதை பேசும்போது நெப்போலியனுக்கு வந்து அந்த முதல் நாள் பேனர் வச்ச மேட்ரு அந்த கவலை, நமக்கு பேனரில் நம்ம படம் இல்லையேன்ற அந்த வருத்தம். அதில் வந்து 12வது டேக்கு, 13வது டேக்கு, 14வது டேக்கு, 15வது டேக் போயிட்டுருக்கு. பாரதி ராஜா வந்து பின்னாடி இன்ஜினியர் ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. பாரதி ராஜா கடுப்பாயிட்டார், அப்படியே நேரடியாக மேலே போய் இது நெப்போலியன் கிட்ட சொன்ன வார்த்தை. நெப்போலியன்ட்ட போய் சொல்லி நெப்போலியனை தலையில் ஓங்கி வரல அட்டி பின்னாடி இருந்து அடிச்சு, ஏய் குபார் ருஷியம் குமரேசா, நீ இந்த மவுண்ட் ரோட்டில் வந்து பேனரில் உன் படையில்ன்றதை பற்றி அதை நினச்சிக்கிட்டு இருக்கல, உன் உருவம் இல்லை வரையாமல் விட்டாச்சு அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்கலடா, அதனால் உனக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இங்கே கிடையாது, ஃபுல்லாக கவனம் ஃபுல்லாக நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு இருக்க, அந்த கவலைகளை பேசிக்கிட்டு இருக்க, அதான உண்மை. இங்கே பார் இப்போ நான் சொல்கிறேன்டா, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு, இப்போ நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் பிஸியாக போகிறதே நீயும் சுகன்யாவும் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ பிஸியாக, சுகன்யா பிஸியாகும், இது ரெண்டு பேரும் நடக்குதா இல்லையான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைப்பட நெப்போலியனுக்கு வந்து ஒரு டைரியில் வந்து அவர் எழுதி கொடுத்துருப்பாரு. எல்லாருமே கண்மணி நெப்போலியனுக்கு அப்படி இப்படின்னு எழுதிட்டு இந்த இது இந்த இந்த டைரி கால்ஷீட் டேட்ஸ், இதனால் வந்து இந்த முழு டைரியும் அப்படியே பொங்கி வழியணுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை எழுதி நெப்போலியனுக்கு எழுதி போட்டு கொடுத்துருப்பாரு. அப்போ நெப்போலியன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பாரதி ராஜாவினுடைய அறிமுகம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நீ எந்த படியிலையும் ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டுன்ற ஒரு சூழல் வரவே வராதுடா, வாய்ப்பு ஒன்று தேடி வரும், கதவை தட்டும், நீ வீட்டிலே இரு, கதவை தட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பாடுறா, நீயும் சூனியாவும் எந்த அளவுக்கு பிஸியாக போகிறீங்கன்னு பாடுறா. அது அதனால் நீ வந்து விளம்பரத்தை தேடி நீ போகாதடா, விளம்பரம் அதாவது விளம்பரத்தை தேடி நீ போகாத, என் உருவம் வரையிலையே என் படம் வரையிலையே அப்படின்லாம் கேட்காத, அவங்களா வரைவாங்க அவங்களே போடுவாங்க, நீ கேட்க வேண்டாம், நீ கேட்காம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா கூட அவங்களே போடக்கூடிய ஒரு காலம் உடனடியாக வரும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சொன்னார். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட மேட்ரு தானே நடந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே பிஸியானது வந்து நெப்போலியனும் சுகன்யாவும் தான் பிஸியானாங்க. சுகன்யா வந்து நிறைய படங்கள் நடித்தாங்க. நெப்போலியன் கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே உள்ள நான் நடித்தார். அது பிறகு பார்த்தா 15 படங்கள் கதாநாயகனாக நடித்தார். அது பிறகு எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், மத்திய அமைச்சர் ஆனார், இப்போ அமெரிக்காவில் இருக்கார். என்ன குறை, எப்படிப்பட்ட உயர்வு, எப்படிப்பட்ட இது. அப்போ பாரதி ராஜா வர்ற லட்சியமே யாரா தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு பாரதி ராஜா எழுதி கொடுத்தாரே, அப்படியே படிச்சிருச்சுல 100%. எப்படிப்பட்ட வார்த்தைகள். நெப்போலியனுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பனாகவும் நெப்போலியனுக்கு பர்சனல் பிஆர்ஓவாகவும் பல வருஷங்கள் நான் கூடயே இருந்து இருந்ததுனால நெப்போலியனுடைய அந்த கலை பயணத்தை பக்கத்திலேயே இருந்து பார்த்தேன். நான் இந்த விஷயங்கள் எல்லாமே நெப்போலியன் என்கிட்ட சொன்னது, நானே அந்த டைரியில் பாரத ராஜா எழுதி கொடுத்ததெல்லாம் நானே அந்த டைரியை நெப்போலியன் என்கிட்ட காமிச்சு அதை நான் படித்தேன். இது எல்லாமே நெப்போலியன் என்கிட்ட சொன்னது தான் சொன்னது. அதை இப்போ அப்படியே இன்றைக்கி நெப்போலியன் அமெரிக்காவில் இருக்கார், அமெரிக்காவில் இருந்து கூட என்கிட்ட ஃபோனில் பேசுவார், ஏதாவது இங்கே வரும்போதே என்னை சந்திப்பார், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம், பல விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்போ காலங்கள் கடந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த நிகழ்ச்சிகள் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்க்கும்போது அது வந்து மனசுக்குள்ளே நிச்சயமே பார்த்தா ஒரு பெருமைக்குரிய பல சம்பவங்களின் தொகுப்பாகவே எனக்கு தெரியுது. உள்ளாட்சி டிவி சமூக ஊடகத்தில் சமூகத்திற்கான ஊடகம்.